வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கோவை வடக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா துடியலூர் அண்ணாச்சி ஹோட்டலில் மிக விமரிசையாக நடைபெற்றது. இதற்கு மாநில பொதுச் செயலாளர் எஸ் சவுந்தரராஜன் என்கிற ராஜா தலைமை வகித்தார். மாநில ஒருங்கிணைப்பாளர் தளபதி டைமண்ட் ராஜா வெள்ளையன் முன்னிலை வகித்தார். இதில் புதிய நிர்வாகிகளாக மாவட்ட தலைவர் மகேந்திரன், மாவட்ட செயலாளர் காமராஜ், மாவட்ட பொருளாளர் சண்முகம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஹோட்டல் ராஜா, ஆனந்தகுமார், மாவட்ட துணை செயலாளர்கள் மணிகண்டன், சாமிநாதன் ஆகியோர் பதவியேற்றனர். தொடர்ந்து நிருபர்களிடம் சவுந்தரராஜன் கூறும்போது, வணிகர்களை கொலை செய்வதையும் கடைகளில் கொள்ளையடிப்பதையும் தமிழக அரசு தடுக்க வேண்டும், ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களை தொடர்ந்து மிரட்டி வருகிறார்கள் எனவும், மின்சார கட்டணத்தை குறைக்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் பணி செய்யக்கூடியவர்களின் ஆதார் டேட்டாவை தமிழக காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் எனவும், இதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்த அவர், இவை அனைத்தையும் தமிழக அரசு விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் வணிகர் சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இவ்விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நன்றி.